99ல நான் முத முத தேர்தலில் நின்றேன். அப்ப இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் கிடையாது. அப்ப 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அப்பையும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது. 2004 பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர். 2006 சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடந்துச்சு, அப்ப நாங்க இருந்தேன், அம்மா எல்லாம் நின்றாங்க, அப்பையும் கிடையாது. 2011 தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் கிடையாது. 99லையும் கிடையாது. 11க்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவிருக்கு. நான் ஆர்கே நகரில் போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு 10,000, 6,000 கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகளில் ஒரு கொஞ்சம் பூத்துகளில் ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்தவொடனே நான் நிறுத்திட்டார். உடனே டோக்கன் கொடுத்தாரு, டோக்கன் கொடுத்தாரு. இங்கே இப்போ யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ தேனியில் நிற்கிறதுனால மாத்திரம் சொல்லலை, தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா. நான் ஒரு 11 ஆண்டு இங்கே எம்பியாக இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சுருக்கேன். அது எம்பி ஃபண்ட்லேருந்து சரி, அரசு திட்டங்கள்லேருந்து சரி, அதுபோல் ஊர் பொது காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லாம் எல்லா கோயிலும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதுபோல் தனிநபர்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன். கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் என்கிட்ட ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் ஏழ்மையில் இருக்கோம், எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், எங்களுக்கு பண தேவை இருக்குது, நீங்கள் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் கேட்ட உதவி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் படிக்க வைக்க முடியல, ஏழ்மையில் இருக்கோம், எங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க, கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க. நான் சொல்லி காமிக்கல, எதனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்னதை சொல்றேன். நான் எங்கேயுமே நீங்க பரப்புரையில் நான் சொல்லல. எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்ன, எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. முதல் முதல் நான் அன்றைக்கி ஆதிப்பட்டி போனேன், போதிபுரம் போனேன். எனக்கு அது ஒரு பழக்கம் இல்லை. இப்போ நான் மக்களை எல்லாம் என் உறவுகளாக நினைக்கிறேன். இவங்களெல்லாம் 500க்கும் 1,000த்துக்கும் கொடுத்த விலைக்கு வாங்க எனக்கு பிடிக்காது. அது அவங்களை அவமதிப்பா மரியாதை செய்கிற மாதிரி அர்த்தம். யார் என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்யக்கூடியவன். அது பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும், திருமண உதவி. ஏன் இன்னும் சொல்ல போனால் சில பேர் நிறைய கடன் பட்டு கடனை அடைக்க முடியாமலாம் என் உதவிக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கேன், பல தரப்பு உதவிகள் செய்திருக்கேன். அதனால தான் இந்த மக்கள் என்ன வேணால் அவளை நான் வந்து அவர்கள் செய்த உதவியெல்லாம் யாரும் மறக்காமல் என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக்குறது. நான் அந்த ட்ரிப்பு தேர்தலில் வந்தப்ப என்ன அமோகமாக வரவேற்கிறாங்க. அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர்கள் உதவிகள் செய்வேன். என்னுடைய பழக்கம் இங்கே நிற்கலைனாலும் வேற எந்த பேர் இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர். அவர் ஏனாதவரான்னு பேசுகிற நபரும் கிடையாது. நல்லா படித்தவர், திறமைசாலி, இன்னொன்று சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர். அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவர் மோகஸ்துதிக்கெலாம் பேச மாட்டார். அவரும் உள்ளத்திலேருந்து பேசுகிறவர் தான். அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டுட்டு இருந்தேன். அவர் எதை வச்சு சொல்கிறாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அது மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகி விடக்கூடாது, அது அழிந்து விடக்கூடாது, அது நல்லவர்கள் கையில் வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சி அவர் பேசியிருக்கார். நீங்கள் வேணால் டிடி விஜயநகரன் அப்படின்னு நபர் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கமர்ஷியலாக இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல், அதை வந்து ஒரு அது பெரிய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துகிறாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இயக்கம். அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சி அழகிட்டு சொல்லுவார். ஆனால் அந்த கட்சி தேர்தல் முடிந்ததும் இவர்கள் கையில் வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல. அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும், உண்மையான தொண்டர்கள்ட்ட.
அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசியிருக்காரு. ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி, அதோடைய மாநில தலைமை, 3 ஆண்டுகளாக கிராம கிராமமா சுத்தி என் மண் என் நாடுங்க மக்கள்ங்கிற யாத்திரை போடுறவர், இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலை உணர்ந்தவர். அவர் வந்து உள் மனசுலேருந்து பேசுறார். அவர் எனக்கு எனக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமும் தான் வெளிப்படும். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அதே போல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம். கோயில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம். சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள், அவர்கள் பார்த்துக்கிட்டாலே எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறவர். ஒரு நல்ல கோயில்ல, அந்த பால் தாயம்மாள் கோயில்ல, அது போன்ற என்ன சொல்றது, ஒரே ஒருத்தர் சொல்ற அது போல, அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூணு பேர் எடப்பாடி அவங்களுடைய ஆசை அவங்க சொல்றாங்க. சில திருந்தாத ஜென்மங்கள் சுயநலவாதிகள் இருக்கிறவங்க இதெல்லாம் எப்படி கிடைக்கும்?